வணக்கம் நேயர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பரிகார பலன்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நிறைய பொதுவான விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் தத்வரட்சாஜவத்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயாம் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட முழுமையா சார் கிட்ட காட்டி அதனுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசையா காத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணா முன்னேற்றம் கிடைக்குமா இப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க நீங்க எல்லாருமே நிச்சயமா சார் கிட்ட பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் 9940431377 அடுத்த நம்பர் 9952991118 இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் சோ ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பத்தி நீங்க நிறையவே சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் ஆடி மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் சார் ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் மிகுந்த ஒரு மாதம் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோம் சோ என்னென்ன சிறப்புகள் இருக்கு அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது பொறுப்பில்லாத மனுஷாளுக்கும் பொறுப்பு வரக்கூடிய ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடியதான் ஆடி மாதத்துக்குண்டான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் ஆடி மாதம் வந்து எந்த ஒரு மனுஷாளுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு சேர்க்கக்கூடிய அளவுக்கோ அல்லது உங்களுக்கு பொறுப்பு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களோ இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக அமையுது அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயம் ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது வந்து அம்பாளுக்கு கேட்கக்கூடிய அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வெகு விரைவிலேயே கிடைக்கக்கூடிய அதே சமயம் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் இருக்கக்கூடிய விரத முறைகளுக்கு உடனே விடுவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக வந்துட்டுருக்குது அதாவது பஞ்சபாண்டவர் அதாவது ஆரம்ப காலத்தில் புராண காலத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புராண காலங்களிலேயே இருக்கிற கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக அதே சமயம் முடிவில்லாத ஒரு கஷ்டங்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய வெறுமனே ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்லதொரு முடிவு அதே சமயம் உங்களுக்கான ஒரு நல்லதொரு விடுவு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் வந்துட்டுருக்குது கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் பிரார்த்தனை வச்சுக்கோங்க அப்படின்னு ஆடி மாதம்னா உங்களுக்கு கஷ்டம் வரும்னு அர்த்தம் இல்லை உங்களுடைய கஷ்டங்களுக்கு விடுவு வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கலாம் ஆடி மாதம் உங்களால் இயன்ற அளவுக்கு பிரார்த்தனை பண்ணலாம் உங்களால் இயன்ற அளவுக்கு அன்னதானம் பண்ணலாம் உங்களால் இயன்ற அளவுக்கு பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து படைக்கலாம் அதாவது நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா நெய்வேத்தியம் அப்படினால சாமிக்கு படைக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் இது அம்மன் தெய்வத்துக்கு பொதுவாகவே குடும்பத்தில் வந்து கஷ்டம் வந்தது அப்படின்னா அல்லது ஆண்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த ஆண் வந்து ஆண் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கோ அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் ஆடி மாதம் மொத்த குடும்பமே சேர்ந்து பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு கூடிய கஷ்டம் ஓரளவு விலகக்கூடிய ஒரு அமானுஷ்ய விஷயங்களை நம்ம சந்திக்க முடியும் அதே மாதிரி ஆடி மாதம் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நல்லது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பில்லி சூன்யம் மாந்திரிகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான பரிகாரங்களையோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களை ஆரம்பிக்கிற
செய்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் மிக மிக சிறப்பாக உன்னதம் பறந்துகிட்டு இருக்கும். அதாவது பகல் நேரத்திலேயோ அல்லது காலை நேரத்திலேயோ அல்லது பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது அந்திசாயக்கூடிய நேரத்திலேயோ பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதுவே வந்து அமானுஷ்ய சக்திகளை வந்து அமானுஷ்ய சக்திகளிலிருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவதற்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனை இரவு 12 மணிக்கு நடுநிசி என்று சொல்லக்கூடிய அந்த 12 மணிக்கு அதிதேவதை பூஜா என்று சொல்லக்கூடிய அந்த அதிதேவதை பூஜை தான் ஆரம்பிக்கணும். அந்த அதிதேவதை பூஜை வந்து இரவு 12 மணிக்கு நடுநிசையில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குதோ அதை விட அதிகபட்சமான சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாருமே மறந்துட வேண்டாம். 1000 மாதங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அப்பட்டமான ஒரு பலன் கிடைக்குது, அப்பட்டமான ஆன்மீக உண்மையை உங்களை உணர வைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாகவே ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் போய் நீ இன்னும் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அங்கே கூடி குளிமி இருக்கும் பெண்களை பார்க்கும் பொழுதோ அந்த கூடி குளிமி இருக்கும் அந்த பக்தர்களை பார்க்கும் பொழுதோ அந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுதோ அம்மனுக்கு படைக்கப்படுகிற அந்த பொங்கல் தழுகையை பார்க்கும் பொழுதோ உங்களையும் அறியாமல் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை நாடி வரக்கூடிய எவ்வளவு தான் வாட்ஸ்அப் இருக்குது, எவ்வளவு ஃபேஸ்புக் இருக்குது, எவ்வளவு வலைதளம் இருந்தாலும் நல்ல நிலையை நாடி செல்லக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த ஆடி மாதம் அம்மன் சன்னதியில் பண்ணக்கூடிய பிரார்த்தனை கொடுக்குதுங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட வேண்டாம். அதனால் ஆடி மாதத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறது நல்ல நல்ல பிரார்த்தனைகளுக்கும் சிறப்பு தான், அதே சமயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நல்லது ஒரு சிறப்பு தான், அதே மாதிரி பொறுப்பே இல்லாத மனுஷனுக்கு பொறுப்பு வரக்கூடிய அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு தான். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நல்லவராக இருந்துகிட்டு இருக்கிறீங்க, நல்ல மனுஷனாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க, நல்லதவே நினைக்கிறீங்க, இருந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அல்லது தேவையில்லாத உங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அல்லது தேவையில்லாத மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதையெல்லாம் அடியோடு வேரோடு அழித்தெளிவதற்கு அறுத்தறிவதற்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய சிறப்புங்கிற விஷயத்தை சாஸ்திர ரீதியாகவே நமக்கு சொல்லி வச்சிருக்குது. சாதாரணமாக நம்ம வந்து ஒரு உடை உடுத்தி அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது கோயில் சம்பந்தப்பட்ட திருவிழாக்கள் நேரங்கள் வரும்பொழுது இன்னும் அழகாக உடை உடுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு நாள் முழுவதுமோ அணுதினமோ வாரம் முழுவதுமோ வருஷம் முழுவதுமோ மாதம் முழுவதும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதே பிரார்த்தனை ஆடி அதே பிரார்த்தனையை ஆடி மாதம் வைக்கும் பொழுது 1000 மாதங்கள் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சதுக்கு உண்டான அற்புதமான பலன் கிடைக்குது, உங்களுடைய பிரார்த்தனைக்கு உடனடியான ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை சந்திக்க முடியுது அப்படிங்கிறதான் இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகளில் ஒரு முதன்மையான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சார் இன்னொரு ஒரு சந்தேகம் கேட்கணும்னு இருந்தேன். சார் இப்போ குழந்தை பிறக்கிறதெல்லாம் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பிறக்கணும் இந்த நாளில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சிசரியன் பண்ணி குழந்தை எடுத்துக்கிறாங்க. பட் சிலர்லாம் வந்து நேச்சுரலாக எப்போ குழந்தை பிறக்குதோ அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் சார்? அதாவது ஆடி மாதம் அப்படிங்கிற விட பொதுவாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த நாளில் குழந்தை பிறக்கணும் இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணலாம் ஓரளவு தான். ஆனால் இந்த கரு உருவாகுது இல்லையா, அந்த குழந்தையோட கரு உருவாகிற நேரத்தை யாராலும் மருத்துவரால் கூட சரியான நேரத்தில் கணிக்க முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எவ்வளவு விஞ்ஞான யுகம் வந்தால் கூட இந்த மகப்பேரும் மலப்பேரும் மகேசனுக்கு மட்டும் தான் தெரியும்பாங்க. மலப்பேரு புள்ளப்பேரு மகேசனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, அதாவது மலைப்பேர் மலை பெய்யறது அதே மாதிரி புள்ள பிறக்கிறது, இந்த மலைப்பேரும் பிள்ளைப்பேரும் மகேசனுக்கு மட்டும்தான் வெளிச்சம் அப்படிங்கிற அந்த பழமொழியில் 1000 அர்த்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மிகப்பெரிய அம்சம் இந்த விஷயத்தில் பொதிஞ்சிருக்குது. அதனால் ஆடி மாதம் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் குழந்தை குழந்தையாக தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் வளர்ந்து வரும்பொழுது அந்த காலத்தில் வந்து நலிந்து வராமல் மிகப்பெரிய அளவுக்கு சிறந்து வாழணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து ஆடி 18க்குள்ளே பிறக்கிற குழந்தைகளுக்கு உலக அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில் 30 வருஷங்களாக தொடர்ந்து கஷ்டப்படக்கூடிய 30 வருஷங்களாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு தோல்வி மட்டுமே கிடைக்கக்கூடிய தோல்வி அப்படின்னா நம்ம நிறைய பேர் பயந்துக்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் வெற்றி கற்றுத்தராத பாடங்களை தோல்வி தான் அதிகமாக கற்றுத்தருதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தோல்வியே இல்லாமல் ஒருவர் வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த வெற்றி நிலைக்காது நீடிக்காது. ஆனால் தோல்வியை நிறைய சந்தித்து ஒரு வெற்றி அடைஞ்சார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் அவர் நிலைச்சி நிற்கிறதுக்குண்டான தகுதியை அவருக்கே கிடைக்க வைக்கிறது ஆன்மீகம்ங்கிற விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம். அதனால் சாதாரணமாக வந்து நம்ம பிறந்ததுக்கு
பிறந்ததுக்கப்புறம் பிறக்கும் போதே அழுதுகிட்டு தான் பிறந்துட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் சிரிக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்தை கும்பிட்றோம், சாமி வழிபடுறோம். ஆனால் பிறக்கும் போது அழுதுகிட்டு பிறந்தால் கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே நாலு முறை விழுந்து தான் நடக்க முடியும், எழுந்து நடக்க முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதே மாதிரி சாதாரண மிதிவண்டி கற்றுக்கும் பொழுது கூட ஒரு முறை விழுந்தால் தான் மிதிவண்டி மீது இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு விலகுது அப்படிங்கிற விஷயம். எவ்வளவுதான் அப்பா தைரியம் கொடுத்தாலும், அண்ணன் தைரியம் கொடுத்தாலும், மாமா மச்சான் தைரியம் கொடுத்தாலும், அம்மா தைரியம் கொடுத்தாலும், குரு தைரியம் கொடுத்தாலும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக அனுபவம்ங்கிற வகையில் நீங்கள் விழுந்து எழுந்தால் தான் அந்த மிதிவண்டியை சம்பந்தப்பட்ட பயம் உங்களுக்கு போகுது. அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை, வாழ்க்கை பாடத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில தோல்விகளை, ஒரு சில கஷ்டங்களை, ஒரு சில உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் பிறக்கிற குழந்தைக்கு அதிகமாக இருக்குதுங்கிறது தான் உண்மை. அப்படி 30 வருஷமாக இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த 30 வருஷம் நீங்கள் இந்த அனுபவங்கள் எடுத்ததுக்கப்புறம், 30 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 30 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை, கஷ்டமே வந்தால் கூட அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது, அல்லது அந்த கஷ்டத்தை வந்து எப்படி அதிர்ஷ்டமாக வந்து மாற்றிக்கிறது, அல்லது அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம தாங்கி மேலே வர்றது, அதாவது சமூகத்தில் எவ்வளவு வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வல்லமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய தோல்வியில் அல்லது ஆடி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை. அதனால் ஆடி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு ஆகாது, தோஷம், கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் பயந்துக்க வேண்டாம், இதுவெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுவெல்லாமே உலக அனுபவங்கள் தான். ஆடி மாதம் பிறந்த குழந்தை கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி அதாவது இந்த கஷ்டங்களை கொடுத்து உங்களை மெருகேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். சாதாரணமாக நடந்து போகும்பொழுது சரிசமமான பாதை இருந்தால் நம்ம சாதாரணமாக தான் நடந்து போயிட்டுருப்போம். அந்த பாதையில் ஒரு பள்ளம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பள்ளத்தை தாண்டதுக்காக ஒரு அடி பின்னால் வந்து அதுக்கப்புறம் தாண்டுவோம், முயற்சி செய்வோம். அந்த மாதிரி முயற்சியே இல்லாத மனுஷனுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஆடி மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இதே ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே பிறக்கிற குழந்தை, ஆடி மாதம் ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி 18க்கு மேலே, ஆடி மாதம் 31, 32 தேதிக்குள்ளே பிறக்கிற குழந்தைகள் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய, எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் அதை சாதனையாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே அருகதையாகவே அமைஞ்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால் ஆடி மாதம் பிறந்துட்டுமே நமக்கு கஷ்டம் வந்துடுமே, ஆடி மாதம் குழந்தை பிறந்திருக்குது அப்பாவுக்கு ஆகாதே அப்படின்னு கவலையெல்லாம் பட வேண்டாங்க. எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் நவகிரகம் உங்களுடைய கட்டத்தில், அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நவகிரகம் எந்த மாதிரியான அம்சம் வாங்கி வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பிட்டு இருங்க. அதனால் 10ஆம் பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு தேதியில் வந்து ஒரு குழந்தை பிறந்தும் வைங்களே, அந்த தேதி முழுவதுமே அந்த குழந்தைக்கு வந்து 3ஆம் தேதியில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு வந்து பிறப்பு எண் 3 தான், அந்த குழந்தையுடைய பிறப்பு எண் ஆதிக்குமே 3 தான், 3ஆம் தேதிக்கு அந்த 3ஆம் நம்பரை வச்சு அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருப்போம், எண்கணித பலன் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதே 3ஆம் தேதியே காலையில் ஒரு குழந்தை பிறக்கும், மத்தியானம் ஒரு குழந்தை பிறக்கும், சாயங்காலம் ஒரு குழந்தை பிறக்கும், இரவு நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், நடுநிசையில் ஒரு குழந்தை பிறக்கும், பிரம்ம முகூர்த்தத்தில் குழந்தை பிறக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கிரக நிலைகள் மாறுது அப்படிங்கிறது தான் எண்கணிதத்திற்கும் ஜாதகத்திற்கும் உண்டான மிகப்பெரிய அம்சம், மிகப்பெரிய ஒரு சூட்சமம். அதே மாதிரி வந்து 3ஆம் தேதி பிறந்தவங்க எல்லோருமே வந்து ஒரே மாதத்தில் பிறக்க முடியாது, 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அதே கணக்கு எண்கணிதப்படி 31 அதாவது 30ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் 21ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் 12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் இதே கணக்கில் எடுக்க முடியாது. அந்த பிறப்பு எண் விதி எண் மாறும், நட்சத்திரம் அம்சம் மாறும், நவம்சம் திரையக்கான மாறும், நாளிகை விநாளிகை மாறும், எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது அவங்களுடைய திதி மாறும், விதி மாறும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. அதனால ஜாதகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குது. வெறுமனே ஆடி மாதம் பிறந்ததுங்கிறதுக்காக அந்த குழந்தையை வந்து அருவறுப்பாகவோ அல்லது அங்கலாப்பாகவோ பார்க்காதீங்க. எது எப்படி இருந்தாலும் குழந்தை குழந்தை தான். ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது ஆடி மாதமாக இருந்தாலும், ஐப்பசி மாதமாக இருந்தாலும், ஆகாத மாதமாக இருந்தாலும், அஷ்டமி திதியாக இருந்தாலும் அந்த குழந்தையுடைய உதட்டத்தை தான் முதன் முதல்ல பிரம்மா பார்க்குறாரு. அதாவது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து பிரம்மன் அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் வந்து பூமியை பார்க்குறாரு. இந்த பூமியில் வந்து 108 அம்சங்களை பார்க்குறாரு, 108 அம்சங்களை நோக்கிறாரு. அந்த 108 அம்சங்களில் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருந்திருந்தால் கூட இந்த பசுமாட்டுடைய பின்புறம், பெண்களுடைய பத்தினி பெண்களுடைய நெற்றி பகுதி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக குழந்தையினுடைய உதட்டு பகுதி. அதனால் ஆடி மாதம் இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிறக்காக அந்த குழந்தையை பிரம்மன் பார்க்காம விடுறதில்லை. எந்த மாதத்தில் பிறந்தாலும் எந்த நேரத்தில் பிறந்தாலும் குழந்தையுடைய உதட்டு பகுதியை வந்து பிரம்மன் பார்க்கறதுனால தான் குழந்தைக்கு பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஆரம்பிக்குது. ஒரு சில குழந்தைகள் பேசும்பொழுது கேட்கலான் இருக்குது, ஒரு சில குழந்தைகள் பேசும்பொழுது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பேசும்பொழுது இந்த குழந்தைகள்லாம் ஏன் தான் பேசுதோன்னு நினைக்கிற அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. இவை அத்தனையுமே ஆடி மாதம் மட்டும் கணக்கில் உங்களுடைய
அடிப்படை ஜாதகம் தான் கணக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சமூகத்தில் அல்லது சட்டத்தில் அல்லது படிப்பில் கல்வியில் உத்தியோகத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் கேட்குறாப்பு இருந்தால் கூட அந்த விஷயத்தை மட்டுமே கணக்கில் எடுக்க முடியாது. அந்த விஷயத்தை சார்ந்த உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அந்த சந்தேகத்துக்கு உறுதியான தீர்வு கிடைக்கும். அதனால தான் ஜாதகம் அப்படிங்கிற பேர். ஜாதகத்துக்கு ஏன் சாதகம்னு பேர் வச்சாங்கன்னா, ஜோசியத்துக்கு ஏன் ஜோசியம்னு பேர் வச்சாங்கன்னா, ஜோதிடம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, ஜோ அப்படிங்கிறது வந்து மனம், ஜோதிடம் அப்படிங்கிற அந்த திடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதி. உங்களுடைய மனசுக்கு ஒரு திடத்தை கொடுக்கக்கூடிய உறுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜோதிடத்திற்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் ஜோதிடம் அப்படிங்கிற பெயர் இருந்துட்டு இருக்குது. ஜாதகம் அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம், ஜாதகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல, எந்த வருஷத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக அமையணுங்கிறதுக்காகத்தான் மஞ்சள் பேப்பரில் முருகருடைய படத்தை வச்சு லட்சுமி படத்தை வச்சு இறை சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வோடு இந்த ஜாதகத்தை எழுதுகிறாங்க, கணிக்கிறாங்க. அதனால் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த பிறந்த நேரப்படி உங்களுக்கான ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜாதகம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. உங்கள் ஜாதகம் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் கூட நம்ம சாதகம் சாதகம் சாதகம்னு சொல்லும் பொழுது அப்படியாவது ஒரு சாதகமான நேரம் வருமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளுடைய சான்றோர்கள் கோமணத்தை கட்டி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆவணமாக இவ்வளவு விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இப்போ ஆடி மாதத்தில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆடி மாதத்தில் நம்ம குழந்தை பிறக்க போது அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய வெறுத்துடக்கூடாது, இல்லை அந்த குழந்தையினுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்குமோ சொல்லி நீங்கள் வருத்தமே பட வேணாம். ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது, அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குது, அந்த குழந்தையினுடைய ஜாதகம் எப்படி அமையதோ அதுக்கேற்ற மாதிரி தான் லைஃப் அமையும் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் அதில் உள்ள சூட்சமம் என்ன, அதில் உள்ள உண்மைகள் என்ன, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நிகழ்ச்சியில் பார்த்துட்டு சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டணும், அதில் உள்ள முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக அவளோட காத்துக்கிட்டு இருப்பீங்க. பட் சார் எப்படி சந்திக்கிறது, இல்லை சார் கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற வழிமுறை தெரியாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ சார் கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் தொலைபேசி மூலமாகவே சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லி அதனுடைய பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 4 3 1 3 7 7. அடுத்த நம்பர் 9 5 2 9 9 111 8. இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலமாகவே உங்களோட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக இன்னொரு ஒரு ஆன்மீக ரீதியான பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம்னு வைங்க சார். கோவிலில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் கொடிமரத்தில் வந்து உப்பும் மிளகும் வந்து போடுவாங்க. இது எதுக்காக போடுறாங்க, அதுவும் குறிப்பாக ஏன் கொடிமரத்தில் போடுறாங்க, அண்ட் ஒருவேளை இந்த கான்செப்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி நானே கூட நினைச்சிருக்கேன். உப்பு வந்து நம்மளுடைய உடல் மாதிரி கரைஞ்சு போயிடும், ஆனா மிளகு வந்து நம்மளோட ஆத்மா மாதிரி கரையாம இருக்கும், அந்த கான்செப்டாக போடுறாங்களா? அப்படி இதான் கான்செப்ட்னா எதுக்கு அதை கொடிமரத்தில் போடுறாங்க? ஏன்னா கொடிமரத்தில் வந்து தொட்டில் கட்டி தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எதனால கொடிமரத்தில் மிளகு உப்பு போடுறாங்க, இதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு மனுஷாளுக்கு வந்து இந்த உலகத்தில் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கஷ்டமும் அதிகமாக வருது. கெட்டு போகிறதுக்கு உண்டான தன்மை, அதாவது நட்பாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் ஒரு சாதாரண பார்க்கக்கூடிய திரைப்படமாக இருந்தாலும் படிக்கிற கதை புக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்க்குற சீரியலாக இருந்தாலும் நாடக சீரியலாக இருந்தாலும் அதில் வந்து கெட்டதை மட்டுமே அதிகமாக மையப்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அப்படி கெட்டு போகிற இந்த உலகத்தில் கூட நீங்கள் கெட்டு போகாமல் தட்டுப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த ஒரு விஷயத்திலும் கெட்டு போகாத உப்பு அப்படிங்கிறது. இந்த சமூகத்தில் எவ்வளவு கெடுதல் வந்தாலும் எவ்வளவு கெட்டது இருந்தாலும் வாட்ஸ்புக் வலைதளம் போன்ற விஷயங்களில் கெடுதலான ஒரு விஷயங்கள் அதிகமாக இருந்துட்டு இருந்தால் கூட அதே வலைதளத்தில் நல்லதை மட்டுமே நாடி போகக்கூடிய ஒரு மன அமைப்பை எனக்கு கொடு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உப்பு. உப்புங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அது கெட்டு போகாது. நீர் படும் பொழுது கரைஞ்சி போகுமே தவிர்த்து உப்பு கெட்டு போகாதுங்கிற விஷயத்தை, எலுமிச்சம்பழம் கூட நாலு நாளைக்கு மேலே கெட்டு போயிடுது, ஆனால் இந்த உப்பு வந்து கெடாத தன்மை இருக்கிறதுனால இந்த சமூகத்தில் நம்ம
கெடாமல் இருக்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய மனசுக்கு திடமான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது, கெட்டு போகாத விஷயங்களை கொடுக்கக்கூடியது. ஒரு பையன் வந்து ஒரு ஒரு இளைஞன் வந்து நல்லவரா அப்படிங்கிறத அவரை கேட்கறத விட அவர் பழகிற நட்புகளை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்புகள்லேருந்து, அமையக்கூடிய மனைவியிலிருந்து, கிடைக்க போகிற குடும்பத்திலிருந்து, கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியத்திலிருந்து, அமையக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்திலிருந்து, சமூகத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உப்பு அப்படிங்கிறது. அப்படி ஏதாவது இதுவரையில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கெட்டது இருந்ததுனாலோ, உங்களுக்கு கெட்ட பழக்கம் வந்துட்டு இருந்ததுனாலோ, அந்த கெட்ட பழக்கங்களை விட்டொழிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கொடி மரத்தில் உப்பு கொட்டும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெட்ட பழக்கம் எனக்கு இருக்குது ஆனால் இது விடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நானே முயற்சி பண்ணுறேன், அது முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. உதாரணமாக எவ்வளவோ மது பழக்கம், மாது சம்மந்தப்பட்ட பழக்கங்களை பேசுகிறதுக்கு நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால, பொதுப்படையாக சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ காபி கூட வந்து நிமிஷத்துக்கு ஒருக்காவோ 10 நிமிஷத்துக்கு ஒருக்காவோ குடிக்கிற பழக்கம் வந்துட்டு இருக்கும். அந்த பழக்கத்தை வந்து விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு நிறைய இருந்துகிட்டு இருக்கும், முயற்சி பண்ணுவார், விட முடியாது. அப்படி உள்ளவங்க ஒரு கைப்படி உப்பெடுத்து, அல்லது அந்த இரும்பு வல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு படையில் ஒரு அந்த இரும்பு படையில் கோபுர அளவுக்கு உப்பெடுத்து அதை ஒரு மஞ்சள் பையில் போட்டு அந்த உப்பை கொண்டு போய் நீங்கள் எந்த சன்னதிக்கு போகிறீங்களோ அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் நீங்கள் கொட்டி பிரார்த்தனை வச்சுட்டு வந்து பாருங்களேன், அந்த கொடிமரத்தில் உப்பை கொட்டிட்டு அந்த மொத்த கோயிலுமே ஒரு முறையோ அல்லது 3 முறையோ வளம் பாருங்க. அல்லது கோயில் பெரிய சன்னதியாக இருந்தது அப்படின்னா அந்த கொடிமரத்தை மட்டாவது வளம் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கெட்ட பழக்கம் உங்களை அறியாமலேயே விட்டு போகக்கூடிய ஒரு தன்மை நிச்சயம் வந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் உப்பு போடுறது. மிளகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அந்த கொடிமரத்தில் உப்பு அப்படி மிளகு அப்படிங்கிறது வந்து நீங்கள் இரண்டும் சேர்ந்து கையில் வச்சிருக்கும் பொழுது, உப்பு மிளகு இரண்டும் சேர்ந்து உங்கள் உள்ளங்கையில் படும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு ஒரு மருத்துவத்தன்மை கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் மறந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த மருத்துவத்தன்மையுடைய சூட்சமத்தை கண்டுபிடிச்சி தான் உணர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் முருகப்பெருமானுடைய சன்னதியில் வந்து யார் சாமி கும்பிட போனாலும் முதல் முதலாக அந்த குளத்தில் வந்து கால் அலும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு கட்டணம் கொடுத்து அந்த உப்பு மிளகு வாங்கி அங்கே இருக்கிற அந்த உப்பு தொட்டியில் போடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகரோ அல்லது அந்த மந்திரம் படித்தவரோ அந்த உப்புல மிளகில் வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து கொடுப்பார், ஒரு 2 கல் உப்பு 2 மிளகு கொடுப்பார். அதை நம்ம சாப்பிடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தாலும் கூட அந்த நோய் நொடியிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அதனால் உப்பு சம்மந்தப்பட்ட, மிளகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரார்த்தனையோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பிரபல்யங்கள் இருந்துகிட்டு இருக்குது, மிகப்பெரிய மகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை, மண்ணில் கொட்டினாலும் மக்கி போகாத உப்பு மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, மக்கு பிள்ளையாக இருந்தால் கூட உப்பு வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த குழந்தைக்கு ஒரு பிடிப்பு கிடைக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு. ஆன்மீக ரீதியாக நிறைய புது புது விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஜாதகத்தில் என்ன இருக்குது, அதில் உள்ளே இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன இருக்குது, நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கோங்க. ஸோ சார்கிட்ட எப்படி பேசலாம் அப்படிங்கிற வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலமாவே சார் கிட்ட நீங்க பேசி உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தொலைபேசி மூலமாவே உங்களுடைய பலன்களை சர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த 2 நம்பருமே. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினந்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது, தவறாம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.